ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் டேரக்டர் பாண்டியஜ் டேரக்ஷனில் ஆக்டர் சூரியாவோட எதற்கு துணிந்தவன் ஸோ இந்த மூலியில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஃபாஸ்ட் சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணாத டீம் வந்து நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ப்ரோமோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியாக ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு வந்து என்ன டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து சொல்லியிருந்தோம் ஸோ வாடா தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபஸ்ட் சிங்கில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் சிங்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடா தம்பி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வச்சுருக்காங்க ஸோ டி இமான் மியூசிக்கலில் இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே வந்து ரொம்ப வேற லெவலில் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து பாடியிருக்காங்க ஸோ அனிருத் ஜி வி பிரகாஷ் ஸோ ரெண்டு மியூசிக் டேரக்டர் ஸோ மொத்தம் மூணு மியூசிக் டேரக்டர் சேர்ந்த அந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க ஸோ தரமான ஒரு ஃபஸ்ட் சிங்கில் அப்படின்னா சொல்லணும் இருக்கணும்னு இந்த ஒரு மூவிலருந்து ஸோ இந்த சாங் வந்து யார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கனா விக்னேஷ் சிவன் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங் வந்து எழுதியிருக்காரு ஸோ இந்த மூவியில் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பிப்ரவரி நாலு ஸோ டேரக்டர் என்ன தேர்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ உண்மையுமே இந்த ஃபஸ்ட் சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் தான் சொல்லணும் ஸோ ஒரு மோட்டிவேஷன் சாங் ஸோ உண்மையிலும் சாங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு ஸோ வாடா தம்பி இந்த ஃபஸ்ட் சிங்கிள் ஸோ வேறு லெவலில் இருக்குது ஸோ அந்த சாங்கை பற்றி உங்களுடைய எக்ஸ்பிரஷன் என்ன மூவி பற்றி அப்படிங்கிறத மறக்கணும் கம்பெஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ புடிஞ்சுன்னா லைக் கம்மியாக ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சினிமா அப்படியெல்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மரணம் ட்ரெண்ட் டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல பெல் பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க